அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம வந்து மகர ராசிக்கான பலனை வந்து இந்த பகுதியில் வந்து பார்ப்போம் மகர ராசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முதல் வந்து தாய் தந்தையாரை வந்து பிரிந்து வாழக்கூடிய அமைப்பு கொண்ட ராசி அப்படின்னே வந்து எடுத்துக்கலாம் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து இரண்டு திருமணம் செஞ்சவங்க அப்படின்ற இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் மகர ராசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உடல் பிறந்தவங்க கூட ஏன்னா பிறந்தவங்க அப்படின்றவங்க வந்து பார்த்தோம்னா ஏன்னா வந்து சின்ன வயசுலேயே வந்து இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவங்க இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு வந்து சர ராசியாகவும் இருக்கிறதாலையும் அது வந்து நில ராசியாக இருக்கிறதாலையும் புருஷனுக்கு வந்து அவர் பத்தாம் ராசியாக இருக்கிறாரு அந்த ராசி அதிபதி சனியாகவும் இருக்கிறதால இவங்களை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையத்தை தான் கொடுக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இவங்களுடைய ராசி ரீதியாக போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு பகுதியில் வந்து கிணறு சார்ந்த வகையில் எதனா இருந்ததுன்னா அது வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிலையை தான் கொடுக்கும் நீர் வளங்கள் எல்லாமே வந்து நல்ல வந்து ஒரு உயர்நிலையை தான் கொடுக்குது அப்படின்னே வந்து நம்ம எடுத்துக்கலாம் இவங்களுக்கு வந்து கால புருஷனுக்கு பத்தாவது வீடாக இருக்கிறதாலையும் கரும வீடாக இருக்கிறதாலையும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து யாருன்னா வந்து இறந்தவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இவங்க இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடு பள்ளமான இடமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி வீடு வாகனம் வண்டி இது சார்ந்த வகையில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் கால தாமதமாக அதெல்லாம் அமையிறது அப்படின்றத கூட எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூன்று வகையான நட்சத்திரத்தில் வந்து மகர ராசியில் வந்து திருவோண நட்சத்திரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ரகசியத்தை வந்து சேமிப்பதில் வந்து அவங்க வந்து கெட்டிக்காரங்க ஒரு சீக்கிரட்டான விஷயத்தை வந்து அவங்க கலெக்ட் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் திருவோண நட்சத்திரக்காரங்க வந்து பெருசாக வந்து சுகபாவம் வந்து வந்து அதிக அளவில் கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து மகர ராசியில வந்து அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இசை கலைஞர்கள் அது மாதிரி இசையில வந்து அதிக அளவு ஆர்வம் கொண்டவங்க எல்லாமே வந்து இந்த அவிட்ட நட்சத்திரம் குறிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் உத்தியோகம் வேலைக்கு போறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து ஆயுள் குறைபாடு வந்து இருக்குது அப்படின்றதும் எடுத்துக்கலாம் மற்றபடி வந்து பார்த்தோம்னா லக்னத்துக்கு அதாவது ராசி உடையவரே ரெண்டு கொடையோராக இருக்கிறதால இவங்களோட சிந்தனை எல்லாமே வந்து பொருளாதாரம் குடும்பஸ்தான வகையில் வந்து அதிக அளவில் இருக்கிறதுக்கான ஒரு சூழலை வந்து காட்டுது அப்படின்னு எடுத்துக்கலாம் மூணு கூடையரே வந்து பன்னெண்டு கொடையோராக இருக்கிறதால இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இளைய சகோதரர் மூலம் இளைய சகோதரி மூலம் வந்து கொஞ்சம் அதிக அளவு விரையம் அவங்க மூலம் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்றதையும் பயணங்கள் எதனா செஞ்சாங்கன்னா அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு தன்னிறைவில்லாத பயணமாகவும் இருக்கும் அப்படின்றதையும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நாலு குடையவரே வந்து பதினொன்று குடையவராக இருக்கிறதால தன்னுடைய சொத்து வீடு நில வாகனம் சார்ந்த வகையில் வந்து ஓரளவுக்கு வந்து அமையிறது வேணால் காலதாமதமாக இருந்தாலும் அது மூலம் வந்து நல்ல ஒரு சூழலை தான் அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குது தன்னுடைய தாயார் ரீதியில் வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை தான் கொடுக்குது அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அஞ்சு கொடையவரே பத்து கொடியவராக இருக்கிறதால கலை சார்ந்த வகையில் வந்து தன்னுடைய தொழிலை வந்து அவங்க மேம்படுத்திட்டாங்க அது வந்து நல்ல ஒரு ஒரு சிறப்பான ஒரு சூழலை தான் கொடுக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம் ஆறு குடையோரையும் நமக்கு வந்து ஒம்பது குடையோராக இருக்கிறதால பூர்வீகம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தன்னுடைய தந்தையாருக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் வந்து அது வந்து சுட்டி காட்டுது அப்படின்னு எடுத்துக்கலாம் மற்றபடி வந்து பார்த்தோம்னா இவங்களுடைய தொழில் சாண வகை அப்படின்றத விட ஏழாம் கட்டம் அப்படின்றது வந்து ராசி கேளு வந்து சந்திரனாக இருக்கிறதால அது வந்து நல்ல ஒரு சிறப்பான சூழல் இருந்து தன்னுடைய ஏழாம் கட்டத்தை பார்க்குறது வந்து மன வாழ்க்கைக்கு வந்து வரளவுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவான ஒரு சூழலை தான் கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் எட்டு கூடியவர் வந்து அங்கே சூரியனாக இருக்கிறதால அரசு சார்ந்த வகையில் வந்து நமக்கு வந்து ஒரு சிறு சிறு பாதிப்புகள் இழப்புகள் அதுவான வகையில் வந்து ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியுது பெரும்பான்மையாக வந்து இந்த மகர ராசி அப்படின்றது வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது ஒரு ஊர் இருந்துச்சுன்னா அந்த ஊரோட தெற்கு பகுதி தான் வந்து மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து வண்ணார் இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது துணி துவைக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லை அயன் பண்ணுறவங்க அந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் வந்து மகர ராசிக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இவங்க வந்து எலி வீடு அப்படின்னு சொல்லலாம் மகர ராசியோட வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எலி வந்து அதிக அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொசு வந்து அதிக அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே எடுத்துக்கலாம் தான் தூங்கிற போது வந்து எலி கடிக்கிறது இதெல்லாமே வந்து மகர ராசிக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பலன் வந்து எந்த வகையில் இருக்குது அப்படின்றதும் பாருங்கள் நன்றி வணக்கம்